வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் பற்றி பார்க்க போகிறது. பைத்தானுடைய குறிச்சொற்கள், அதாவது ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ் இல்லை ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னு சொல்லப்படுற வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அப்போ குறிச்சொல், அதாவது கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர் அப்படின்னா என்னென்னா ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும், ஒவ்வொரு மொழிக்குமே சில ரிசர்வ்டு வேர்ட்ஸ் உண்டு. இப்போ நீங்கள் சியிலெலாம் படிச்சிருந்தீங்கன்னா சியில் வந்து இன்க்ளூடுன்னு ஒரு வார்த்தை இருக்கும், ஜாவாவில் வந்து இம்போர்ட்னு ஒரு வார்த்தை இருக்கும். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வேறு எந்த அர்த்தத்துலையும் பயன்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி ஒருவேளை அந்த லாங்குவேஜ்லாம் படிக்காமல் நேரடியாக நீங்கள் பைத்தான் வந்தால் கூட தப்பு கிடையாது. இப்போ தமிழில் வந்து நம்ம பேப்பர் படிக்கிறோம், பேப்பர் படிக்கும்போது முதலமைச்சர் வந்தார், பிரதமர் வந்தார் அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ பிரதமருங்கிறது ஒரே ஒரு ஆளை தான் குறிக்கும், முதலமைச்சருங்கிறது ஒரே ஒரு ஆளை தான் குறிக்கும் அப்படின்னா அதை வேறு எந்த அர்த்தத்துலையும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள். அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வந்து கீவேர்ட்ஸ்னு சொல்கிறது. இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லா லாங்குவேஜ்லேயும் உண்டு. பைத்தானில் வந்து ரொம்ப வசதி என்னென்னா ரொம்ப குறைவான கீவேர்ட்ஸ் தான் உண்டு, இவ்வளோ தான் அந்த கீவேர்ட்ஸ். அப்போ இந்த கீவேர்ட்ஸ்னு சொன்னால் என்னங்க பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ரிசர்வ்டு வேர்ட்ஸ், இதை வேறு எந்த அர்த்தத்துலையும் பயன்படுத்தக்கூடாது. ஏற்கனவே இப்போ கண்டினியூனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஏற்கனவே பைத்தானோட இன்டர்பிரேட்டருக்கு பைத்தானை டெவலப் பண்ணவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிளாஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் தான் அதை எடுத்துக்கணும், வேறு எந்த அர்த்தமும் அதுக்கு எடுத்துக்கிட தெரியாது. அதனால் இங்கே உள்ள கீவேர்ட்ஸை எடுத்து மாற்றாமல் அப்படியே நம்ம பயன்படுத்தணும், அதுதான் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் கீவேர்ட்ஸ் பற்றின அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை போக போக நம்ம கீவேர்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணணுங்கிற தேவையோ இல்லை நிறைய இப்போவே தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற தேவையோ எதுவுமே கிடையாது ஒரு பிகினர் தொடக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். போக போக இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எப்படி பயன்படும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ப்ரோக்ராம் நம்ம பண்ண பண்ண, பைத்தானில் ப்ரோக்ராம் பண்ண பண்ண நமக்கு புரிஞ்சிடும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.